தேசிய ஜனநாயக கூட்டணியின் லோக்சபா குழு தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட்டார் கூட்டணியின் தலைவராக மோடியை ராஜ்நாத் சிங் முன்மொழிந்ததை அமித்ஷா வழிமொழிந்தார் தமிழகத்திலிருந்து எம்பிக்கள் கிடைக்காத போதும் பாரதிய ஜனதாவுக்கு ஓட்டு சதவீதம் அதிகரித்துள்ளது கூட்டணிக்கு ஓட்டளித்த அனைவருக்கும் நன்றி என பிரதமர் மோடி கூறினார் கேரளாவில் முதல் முறையாக வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கால் பதித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூட்டத்தில் பார்லிமெண்ட் குழு தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டார் இந்நிலையில் டெல்லியில் உள்ள ஜனாதிபதி மாளிகைக்கு சென்ற மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கூறினார் காவது பிரதமராக இருக்கும் மோடியை அடுத்த பிரதமராக நியமித்து அதற்கான ஆணையை ஜனாதிபதி திரௌபதி முர்மு வழங்கினார் மத்தியில் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்க எம்பிக்களின் கடிதத்துடன் ஜனாதிபதி மாளிகை வந்தார் மோடி ஆதரவு கடிதத்தை பெற்றுக் கொண்ட ஜனாதிபதி ஆட்சி அமைக்க மோடிக்கு அழைப்பு விடுத்தார் அப்போது மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கவுள்ள நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு லிசி இனிப்பு ஊட்டி வாழ்த்து தெரிவித்தார் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அத்வானியின் வீட்டுக்கு பிரதமர் மோடி இன்று சென்றார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமராக தேர்வு செய்யப்பட்டதை தொடர்ந்து அத்வானியிடம் வாழ்த்து பெற்றார் ஓட்டுப்பதிவு இயந்திரம் தேர்தல் கமிஷன் குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பி வந்தவர்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பின் அமைதியாகிவிட்டனர் இனி ஐந்து ஆண்டுகளுக்கு இவிஎம் குறித்து எந்த புகாரும் இருக்காது என நம்புகிறேன் என பிரதமர் மோடி பேசினார் வடகிழக்கு மாநிலமான சிக்கிம் சட்டசபைக்கு நடந்த தேர்தலில் மொத்தமுள்ள முப்பத்தி இரண்டு இடங்களில் முப்பத்து ஒன்றில் வென்று ஆளும் எஸ்கே எம் எனப்படும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா அமோக வெற்றி பெற்றது முதல்வரும் எஸ்கே எம் தலைவருமான பிரேம்சிங் தமாங் பத்தாம் தேதி முதல்வராக ஏற்கிறார் ரிசர்வ் வங்கி பிற வங்கிகளுக்கு வழங்கும் கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்றும் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமே தொடரும் என்றும் ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது பணவீக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக வட்டி விகிதங்களில் மாற்றம் மேற்கொள்ளவில்லை என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஆந்திர முதல்வராக பதவியேற்க உள்ள சந்திரபாபு நாயுடுவின் மனைவி நாரா புவனேஸ்வரி ஹெரிட்டேஜ் புட்ஸ் என்ற நிறுவனத்தில் இருபத்தி நான்கு சதவீதத்திற்கும் அதிகமாக முதலீடு செய்துள்ளார் கடந்த ஐந்து நாட்களில் இந்த நிறுவனத்தின் பங்குகள் கிடுகிடுவென உயர்ந்து நிகர லாபம் ஐநூற்று எழுபத்தொன்பது கோடி ரூபாயானது கோடை விடுமுறை முடிந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் வரும் பத்தாம் தேதி திங்கட்கிழமை திறக்கப்பட உள்ளது அதற்கான முன்னேற்பாடுகளை கல்வித்துறை நிர்வாகம் செய்து வருகிறது பள்ளி திறக்கப்படும் ஜூன் பத்தாம் தேதி அன்றே மாணவர்களுக்கு பாடப்புத்தகம் மற்றும் நோட்டுகள் வழங்கப்படும் என கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் வழங்கப்படும் பாமாயில் மற்றும் பருப்புகள் மே மாதம் ரேஷன் கடைகளில் விநியோகம் செய்ய தேவையான ஐந்தாயிரத்து நானூற்றி ஐந்து மெட்ரிக் டன் துவரம் பருப்பு அல்லது கனடா மஞ்சள் பருப்பு மற்றும் முப்பத்தி ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு பாமாயில் பாக்கெட்டுகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பருப்பு பாமாயில் கிடைக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இருபத்தி மூன்று லோக்சபா தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா நாற்பத்தி ஒன்பது லட்சத்து பதினெட்டு ஆயிரத்து முன்னூற்று மூன்று ஓட்டுகளுடன் மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது ஒன்பதில் இரண்டாம் இடம் பதிமூன்றில் மூன்றாம் இடம் ஒன்றில் நான்காவது இடம் பெற்றது ஓட்டு சதவீதம் பதினோரு புள்ளி இரண்டு நான்கு பெற்றுள்ளது நோட்டா கட்சி என்று விமர்சித்து வந்த நிலையில் தற்போது மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது பல கட்சித் தலைவர்களின் விமர்சனத்திற்கு வாய்ப்பூட்டு போட்டதாக அமைந்துள்ளது தமிழக சட்டசபை கூட்டம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை கூடுவதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார் திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் புதிதாக வெற்றி பெற்ற எம்பிக்கள் கூட்டம் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்தில் வெற்றி பெற்ற எம்பிக்கள் அனைவரும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என்றும் கூறினாா் சென்னை மாநகராட்சியின் எட்டாவது வார்டு உதவி பொறியாளர் வெங்கடேசொலு விருகம்பாக்கம் போலீசில் புகார் தெரிவித்தார் அதில் விருகம்பாக்கம் காமராஜர் ரோட்டில் மழை நீர் வடிகால் கட்டப்பட்டுள்ளது இந்த வடிகால்களில் அடைப்பு ஏற்பட்டால் குறிப்பிட்ட தூர இடைவெளியில் மனிதர்கள் உள்ளே இறங்கும் வகையில் பெரிய துளை போன்ற அமைப்பும் அதனை மூடும் வகையில் இரும்பு மூடியும் அமைக்கப்பட்டது ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த மூடிகள் திருடு போயுள்ளன அவற்றை கண்டுபிடித்து தரும்படி புகாரில் கூறப்பட்டுள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிரதமர் மோடி நல்ல அரசாக நடத்துவார் எதிர்க்கட்சிகளை மோடி அரவணைத்து செல்வார் தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையில் மூன்று மடங்கு அதிக ஓட்டுகளை பாரதிய ஜனதா பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்திலும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கும் என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார் தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்திற்கு மஞ்சள் அலர்ட் விடுத்துள்ளது பாஜ தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பார்லிமெண்ட் குழு தலைவராக பிரதமர் மோடி தேர்வு செய்யப்பட்டார் இதன் எதிரொலியாக பங்குச்சந்தைகள் புதிய உச்சத்தை எட்டியது வர்த்தக நேர முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டியின் சென்செக்ஸ் ஆயிரத்து அறுநூற்று பதினெட்டு புள்ளி எட்டு ஐந்து புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று மூன்று புள்ளி மூன்று ஆறாகவும் நிப்டி நானூற்று அறுபத்தி எட்டு புள்ளி ஏழு ஐந்து புள்ளிகள் உயர்ந்து இருபத்தி மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூறு புள்ளி ஒன்று ஐந்து புள்ளிகளாகவும் இருந்தன அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமிழக அரசு மீது அதிருப்தியடைந்துள்ள நிலையில் பாரதிய ஜனதா தபால் ஓட்டுகளை அள்ளி இரண்டாவது இடத்தை பிடித்தது உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களால் ஈகை திருநாள் எனப்படும் பக்ரீத் பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தியாகத்தை உணர்த்தும் வகையிலும் ஏழைகளுக்கு உதவிடும் நோக்கிலும் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை தமிழகத்தில் ஜூன் பதினேழாம் தேதி கொண்டாடப்படும் என தமிழ்நாடு அரசு தலைமை காஜி சலாவுதீன் முகமது ஆயுப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் ஸ்டார் லைனர் ராக்கெட் மூலம் சர்வதேச விண்வெளிக்கு இந்திய வம்சாவளியான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் மூத்த விண்வெளி வீரர் புட்ஷ் வில்மோர் கடந்த ஐந்தாம் தேதி புளோரிடாவில் உள்ள கனடி விண்வெளி மையத்திலிருந்து இந்திய நேரப்படி இரவு மணிக்கு வெற்றிகரமாக புறப்பட்டு சென்றடைந்த சுனிதா வில்லியம்ஸ் உற்சாக நடனமாடும் வீடியோ வைரலானது மோடி இந்த நாட்டிற்கு உண்மையான உத்வேகத்தை அளிக்கிறார் அவர் பிரதமராக இருக்கும் வரை நம் நாடு யாருக்கும் தலை வணங்காது என ஜனசேனா கட்சி தலைவர் பவன் கல்யாண் கூறினார் ஐ கிரிக்கெட்டில் விளையாடும் ஆர் சிபி அணி போலதான் பாஜா ஒருபோதும் வெற்றி பெறாது ஆனால் அதிமுக சிஎஸ்கே அணி போன்றது பல வெற்றிகளை குவித்துவிட்டு மேலும் பல வெற்றிகளுக்காக காத்திருக்கும் கட்சி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார் சசிகலா ஓபிஎஸ் சொல்வது போன்று கட்சி இணைப்பது இனி எந்த காலத்திலும் நடக்காது அண்ணாமலைக்கு நாவடக்கம் தேவை தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்றும் தெரிவித்தார் திமுகவை சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜ் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயராக உள்ளார் அவர் மீது நம்பிக்கை இல்லை என்றும் பெரும்பான்மையை நிரூபிக்க மாமன்ற கூட்டத்தை கூட்ட ஏற்பாடு செய்ய வேண்டும் என முப்பத்தைந்து கவுன்சிலர்கள் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகனை சந்தித்து புகார் செய்தனர் ரஷ்யாவில் உள்ள மருத்துவ பல்கலைக்கழகத்தில் படித்த மகாராஷ்டிர மாநிலம் ஜல்கவுனை சேர்ந்த ஹர்சல் ஏ தேஜால் ஜீஷென் ஏ பின்சாரி ஜியா பி பின்சாரி மற்றும் மாலிக் குலாம் கவுஸ் முகமது யாகூப் ஆகிய நால்வரும் ஆற்றின் கரையோரத்தில் மாணவி நிஷா பி சோனாவானே உடன் நடைபெயிற்சியில் ஈடுபட்டனர் மாணவி ஆற்றில் தவறி விழுந்தார் மாணவி உயிர் பிழைத்த நிலையில் அவரை காப்பாற்றி சென்ற நால்வரும் நீரில் மூழ்கி இறந்தனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது மழை விடாமல் கொட்டியதால் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதனால் வாகனங்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கினர்